ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கடலை பருப்பு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கடலைப்பருப்பு சட்னிக்கு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 3 சிகப்பு மிளகாய், 2 டீஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, காஞ்ச கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷானது இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்கணுங்க. எப்படி வதக்குறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன், அது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே இப்போ நான் கடலைப்பருப்பு சட்னிக்கு சொன்ன திங்ஸ் எல்லாம் ஒன்றாவே சேர்த்துடலாங்க. ஏன்னா கொஞ்சமாக தான் நான் செய்கிறேன். நிறைய குவான்டிட்டி செய்யும்போது நீங்கள் ஒவ்வொன்றையும் பருப்பு தனியாக வதக்கிக்கணுங்க. இப்போ நான் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறேங்க. ஓரளவுக்கு கோல்டன் கலரில் நம்ம வதக்கிக்கணுங்க. அப்போ தான் நம்மளோட சட்னி ஃப்ளேவர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், 2 டீஸ்பூன் கருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த இடத்துல நீங்கள் வெள்ளை உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அதாவது அந்த பச்சை வாசனையும் போகணும், அதே டயத்தில் கோல்டு கலராகவும் மாறணும். தீயாகவும் வறுக்கணுங்க. தீஞ்சிச்சுன்னு நம்மளோட சட்னி ஃப்ளேவர் நல்லா இருக்காதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்தளவுக்கு நம்மளோட பருப்பு கலரெல்லாம் சேஞ்ச் ஆனால் போதுங்க. நல்லா கமகமான வாசனையாக இருக்குங்க. இப்போவே நம்மளோட கடலைப்பருப்பு சட்னி செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியுதுங்க. ஏன்னா நல்லா வறுக்கிறதுல தாங்க விஷயம் இருக்குது. நல்லா வறுத்தால் தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சட்னி. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் அதாவது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அது நல்லா ஆறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. நமக்கு குறை குறைன்னு பிடிக்குதா நைஸாக பிடிக்குதா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு சட்னிக்கு நாம் வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நாம் இதை அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு சட்னி ஓரளவு குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. மறுபடியும் நமக்கு தேவையான மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக செமையா நம்மளோட கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க. 1/2 ஸ்பூன் எண்ணெயில், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிருக்கேங்க. இப்போ தாளிப்போடு நம்மளோட கடலைப்பருப்பு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காய் சட்னியை தான் ரெகுலராக சாப்பிடுவோம். ஒரு சேஞ்சாக இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற கடலைப்பருப்பு, புளி, சிகப்பு மிளகாய், தனியா, சீரகம் எல்லாம் நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்கிறது தாங்க. டக்குன்னு நினச்ச மாத்திரத்தில் செஞ்சிடலாங்க. இது உங்களுக்கு சாதத்துக்கு கூட, ஒயிட் ரைஸுக்கு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட பிடிக்கும்னு தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். பூரி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம காலையில் சாப்பிட்ற டிஃபன் வெரைட்டிஸுக்கு, அடை தோசை, கார தோசை, எது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் தாளிப்பில் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். அதில் கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாங்க. சத்தான சுவையான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பரான செமையான கடலைப்பருப்பு சட்னிக்கு நாம் துவரம் பருப்பு, கார தோசை செஞ்சுருக்கேங்க. இப்போ நான் செஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு இதுதான் வச்சு சாப்பிடணும்னு அப்படி இல்லைங்க. ரெகுலர் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புளி சட்னி, கார சட்னிக்கு பதில் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.